இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்சம் ஹீரோ யாரு அப்படின்னா கண்ணு மூடிட்டு சொல்லலாம், அது தல அஜித் தானே. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இவங்கள தல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கோம். ஆனா இவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் இவங்களுக்கு இருந்த பெயர் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். அதுக்கு முன்னாடி சில பேர் இவங்களை காதல் மன்னன் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் அஜித் அவர்களுடைய அந்த ஹேண்ட்சமான லுக் தான். இப்பயும் கூட சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லயும் அவ்வளவு ஹேண்ட்சமா இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். சோ அஜித் அவர்களுடைய ஹேண்ட்சம் லுக், அவருடைய இந்த கோட் அப்படி ஸ்டைலா மாட்டிட்டு வர அந்த ஸ்டைல், இது எல்லாமே வந்து இப்ப வரைக்கும் ரசிகர்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க அமோக வரவேற்பு, அவங்களுடைய அந்த சிங்கிள் டயலாக், அந்த டயலாக் மாடுலேஷன், அவங்களுடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், இது எல்லாத்துக்குமே கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. அஜித் அவர்கள் தங்களுடைய ரசிகர்கள் வந்து வெறும் பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய ரசிகர்களா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம் அப்படின்னு கலைச்சவங்க. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க ரசிகர் மன்றம் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களுடைய விவேகம் படம் ரிலீஸ் ஆக போறதை அடுத்து ரசிகர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இப்படி வந்து தமிழ் சினிமாவில ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் ஹீரோவா இருக்கக்கூடிய அஜித் அவர்களை பத்தி சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். அஜித் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மெக்கானிக்கா இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அஜித் அவர்களை பத்தி வழக்கமா சொல்லப்பட்டு இருக்க விஷயம்தான். ஆனா அஜித் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலில இருந்தெல்லாம் வரல, அவங்க ஹைதராபாத்ல பிறந்தவங்க, நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலி இருந்தவங்க தான். அஜித் அவர்கள் சொந்தமா பிசினஸ் பண்ற அளவுக்கு ஒரு வெல் டு டூ ஃபேமிலி இருந்தவங்க தான். இதை வந்து அஜித் அவர்களே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு படிப்பு வரல அப்படின்றனால டென்த்தோட நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பைக் மெக்கானிக்கா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பதான் அவங்களுக்கு பைக் ரேசிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபார்முலா டூ ரேஸ் எல்லாம் போயிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய பணங்களா தேவைப்பட்டனால இவங்களே வந்து கம்பெனிஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆட்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அழகை பார்த்து தான் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்ஸ்லாம் இவங்க நடிக்கும் போது அதன் மூலமா தான் இவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படி வந்து முதல் முதலா இவங்க ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த தெலுங்கு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 இயர் கேப் ஆயிடுச்சு. அதுக்கு இடையில இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வந்த வாய்ப்பு தான் அமராவதி. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அஜித் அவர்கள் நிறைய தோல்விகளையும் வெற்றிகளையும் சந்திச்சு தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அஜித் அவர்களுக்கு ஃபார்முலா டூ ரேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், நிறைய பைக் ரேசிங்லாம் கலந்துகிட்டு அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அஜித் அவர்கள் கிட்ட இன்னொரு ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்க, இவங்களுக்கு ஏரோ மாடலிங்ல ரொம்ப இஷ்டமா, அது மட்டும் இல்லாம இன்டீரியர் டிசைனிங்னா அவ்வளோ ஒரு பிரியமா எல்லாத்தையும் செய்வாங்களாம். அஜித் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்ஸ்லயுமே இன்டீரியர் அப்படின்றது அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குமா, எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்களாம் அஜித். ஸோ மக்கள் அவங்களை தேடி போறவங்களே வந்து அஜித் அவர்கள் பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்க அப்படின்றது இன்னொரு சூப்பரான விஷயம். ஸோ அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லா விஷயத்தையும் நேருக்கு நேராக சொல்லக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சு அப்படின்னாலும் அதை டக்குன்னு சொல்லிடுவாங்களாம். அதே சமயத்தில் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் கூட கோபமாக அதை நேருக்கு நேராக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உடையவங்க அஜித் அவர்கள். ஸோ அப்படி இவங்க கோபமாக நேருக்கு நேராக பேசின ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அது என்ன இன்சிடென்ட், அதுக்கப்புறம் அஜித் அவர்களுடைய லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றத அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.